வெற்றிச்செல்வன், தோனி, கபாலி படங்களில் நடித்தவர் ராதிகா அப்தே. இவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், தென்னிந்திய நடிகர் ஒருவர் என்னிடம் தவறாக நடக்க முயன்றார், உடனே அவரை ஓங்கி அறைந்து விட்டேன், அவர் பெரிய நடிகர், அப்படி இருந்தும் என்னிடம் நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சியை தந்தது என கூறினார். அந்த நடிகரின் பெயரை அவர் கூறவில்லை. தற்போது ஓய்வு பெற வேண்டிய இயக்குனர் யார் என்ற கேள்விக்கு சற்றும் தாமதிக்காமல் ராம்கோபால் வர்மா என கூறி ராதிகா அப்தே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளார். காரணம், ராதிகா அப்தேவை ரத்த சரித்ரா படம் மூலம் தென்னிந்திய சினிமாவுக்கு அழைத்து வந்ததே ராம்கோபால் வர்மாதான். வெற்றிச்செல்வன், தோனி, கபாலி படங்களில் நடித்தவர் ராதிகா அப்தே. இவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், தென்னிந்திய நடிகர் ஒருவர் என்னிடம் தவறாக நடக்க முயன்றார், உடனே அவரை ஓங்கி அறைந்து விட்டேன், அவர் பெரிய நடிகர், அப்படி இருந்தும் என்னிடம் நடந்து கொண்ட விதம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.